முத்தாரம்மன் சச்சங்கன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது அதில் நான்கு முறைகள் ரொம்ப முக்கியம் ஒன்று சுக்கரவார விரதம் அப்புறம் சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய மாத சதுர்த்தி கிருஷ்ணபக்ஷத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விநாயக சஷ்டி இந்த நான்கு விரதங்கள்லேயுமே ரொம்ப பழமையானதும் ரொம்ப சிறந்ததும் அனைவராலும் பின்பற்றக்கூடிய ஒரு விரதமாக இருக்கிறதுன்னு பார்த்தா அது சங்கடகர சதுர்த்தி ஏன்னா இது நம்மளுடைய சங்கடங்கள் யாவற்றையும் தீர்க்கக்கூடிய ஒரு விரதம் அந்த விரதத்துடைய பேர்லேயே இருக்குது பாருங்க சங்கடகர சதுர்த்தி நம்மளுடைய சங்கடங்களை எல்லாம் ஹர அழிக்கக்கூடிய நீக்கக்கூடிய ஒரு விரதம்தான் இந்த சங்கடகர சதுர்த்தி இந்த விரதம் எப்போ அனுஷ்டிக்கணும் அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணபக்ஷத்திலே வரக்கூடிய சதுர்த்தி என்று அனுஷ்டிக்கணும் கிருஷ்ணபக்ஷம்னா தேய்விரை பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய நான்காவது நாள் சதுர்த்தி திதியிலே விநாயக பெருமானுக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் அனுஷ்டிக்கணும் இப்போது சில நேரங்களில் மூன்றாவது நாளே வர்றது மாதிரி தெரியும் அது எப்படி கணக்கு பண்ணுறாங்க அப்படின்னா இது சந்திரன் உதயமானதுக்கு அப்புறம்தான் இந்த விரதத்தை வந்து பூஜைகள் செய்யணும் இந்த விரதத்தில் அதனாலே என்றைக்கு அந்த ராத்திரி நேரத்தில் சந்திரன் இருக்கும்போது சதுர்த்தி திதி வர்றதோ அன்னைக்கு தான் விரதத்தை எடுப்பார்கள் இப்போது இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறதுனாலே என்னென்ன பலன்கள்ங்கிறத முதல்ல பார்க்கலாம் நமக்கு வந்து எல்லாருக்கும் மனுஷாலாக பிறந்தவாளுக்கு சங்கடங்கள் உண்டு எல்லா மனச்சங்கடங்களும் உண்டு பல விதத்திலே சங்கடங்கள் இருக்கலாம் என்னென்ன சங்கடம் தீரணும்னு விநாயக பெருமானை மனத்தில் தியானித்து சங்கல்பம் எடுத்துண்டு இந்த விரதத்தை அனுஷ்டித்தோன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சங்கடங்கள் படிப்படியாக குறைஞ்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக விநாயக பெருமான் வாழ வைப்பார் அதனாலே இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறதுனாலே நம்மளுடைய சங்கடங்கள் தீரும் நீண்ட காலமாக நோய் நொடி இருந்தால் தீரும் கல்வியில் சிறந்து விளங்கணுனாலும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் நல்ல ஒரு குழந்த பாக்கியம் கிடைக்கணும் பண்ணலாம் கல்யாணமாகணும் பண்ணலாம் சனி தோஷம் நிவர்த்தியாகணும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் சகலவிதமான தோஷங்களையும் தீர்த்து நம்மளுடைய சங்கடங்களையெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் அதனாலே இந்த விரதத்தை வந்து நம்ம வந்து நம்பிக்கையோடு அனுஷ்டிக்கணும் எளிமையான மூர்த்தி தான் விநாயகப் பெருமானை ஆராதனை பண்ணுறது ரொம்ப எளிமையானது தான் அதனால் அந்த எளிமையான மூர்த்தியே அன்னைக்கு வந்து விரதம் இருக்கணும் இப்போ நிறைய பேருக்கு சந்தேகர்களாக எப்படி விரதம் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு ரொம்ப சுலபமாக சொல்லித்தரும் என்னென்னா இப்போ வந்து நிறைய பேர் வீட்டிலே விநாயகர் படம் வச்சுருக்கலாம் இல்லை விநாயகர் செலை கூட வச்சுருக்கலாம் அப்படி உள்ளவர்களும் என்ன செய்யணும் இல்லை கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறவங்க என்ன செய்யணும் எல்லாத்தையும் பார்க்கலாம் யாராக இருந்தாலும் அந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்துடணும் நீராடிவிட்டு நீராடுற வரைக்கும் எதையும் அருந்தக்கூடாது காஃபி டீலாம் குடிக்கக்கூடாது குளிச்சுட்டு தான் குடிக்கணும் அதனாலே அதுவும் விநாயக பெருமானுக்கு நைவேத்தியங்களெல்லாம் பண்ணிவிட்டு தான் சாப்பிடணும் சூரிய உதயமாகறதுக்கு முன்னாடி எழுந்து நித்திய கர்மாக்கலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விநாயக பெருமானை மனசில் தியானித்து சங்கல்பம் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தெரிந்த ஸ்துதிகளை சொல்லி விநாயக பெருமானை பூஜை பண்ணலாம் இப்போ கார்த்தால் படம் இருக்குது இல்லை விநாயக பெருமானே இருக்குன்னா அபிஷேகம் பண்ணி நித்தியமாக பண்ணக்கூடிய நித்திய பூஜைகளை முடிச்சுடுங்க கார்த்தால் இல்லை விளக்கு முன்னே விளக்கை ஏற்றி வச்சு விநாயகருக்கு பஞ்சோபச்சாரம் அதாவது புஷ்ப புஷ்பம் சமர்ப்பணம் பண்ணி சந்தனம் வச்சு புஷ்பம் வச்சு தூப தீப நைவேத்தியம் பண்ணி கற்பூர ஆரத்தி பண்ணி முடிச்சுக்கோங்க தெரிஞ்ச ஸ்துதிகளை கணேசனுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் இப்போது ஒரு பதினாறு திருநாமங்கள் சோடச திருநாமங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணினாலும் போதும் அப்புறம் இப்போ வீட்டில் இருக்கிறவாளாக இருந்தால் சாயங்காலம் பூஜை பண்ணுறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணலாம் பள்ளி கல்லூரி வேலைக்கு போகிறவாளாக இருந்தால் விநாயக பெருமானை மனத்தில் தியானிச்சுட்டு உங்கள் உங்கள் கடமைகளை ஆற்றுறதுக்கு நீங்கள் போயிடலாம் இது சாயங்காலம் தான் நம்ம அந்த பூஜையை பண்ணணும் சங்கடகர சதுர்த்தி பூஜையை சாயங்காலம் தான் பண்ணணும் இப்போ அன்றைக்கி ஆகாரம் எதாவது எடுத்துக்கலாமான்னா இப்போ வந்து சாப்பிடாமல் அன்றைக்கி உங்களுக்கு இருக்க முடியும் ராத்திரி விநாயக பெருமானுக்கு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இருக்கலாம் இல்லை எனக்கு சாப்பிட முடியாது சாப்பிடாமல் இருக்க முடியாது நான் கண்டிப்பாக சாப்பிடணும் எதாவது இருக்குன்னா காலையில் பாலோ பழமோ எடுத்துக்கோங்க இல்லை ஆகாரமே எதாவது சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை விநாயக பெருமானுக்கு அதை நிவேதனம் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சாப்பிடணும் அப்புறம் சாயங்கால நேரம் சந்திரன் உதயமானதுக்கு அப்புறம்தான் இந்த பூஜை பண்ணணும்னு சொல்கிறது ஆனால் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு சந்திரன் உதயமாகிறதுக்கே வந்து ஒம்பதர பத்தரை மணி கூட ஆகலாம் சில நேரம் அதனாலே சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு அப்புறமே நீங்கள் வந்து பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ ரொம்ப சுலபமாக பார்க்கணுன்னா சுலபமான ஒரு முறை என்ன அப்படின்னா இப்போ படம் இல்லை வீட்டில் விக்கிரகம் வச்சுருக்கிறவங்களுக்கு முதல்ல சொல்கிறேன் இப்போது விக்கிரகமாக இருந்ததுன்னா அபிஷேகத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி சாயங்காலம் விநாயக பெருமானுக்கு மாப்பொடி மஞ்சப்பொடி திரவியம் பால் தயிர் அப்புறம் பன்னீரோ பஞ்சாமிரதமோ எதோ உங்களுக்கு அபிஷேகம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி சந்தனம் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு அபிஷேகமாவது பண்ணுங்க மாப்பொடி மஞ்சப்பொடி திரவியம் பால் சந்தனம் இதாவது பண்ணணும் இப்போ கும்பம் வச்சு ஐதீகமாக பூஜை பண்ண தெரிஞ்சவா கும்பம் வச்சு விக்னேஸ்வர பூஜை பண்ணி கும்பத்தில் விநாயக பெருமான அவகாரணம் பண்ணி கும்பாபிஷேகமும் சேர்த்து பண்ணலாம் அது அவ்வளவா சௌகரியம் அப்புறம் அபிஷேகத்தை முடித்ததுக்கப்புறம் அலங்காரம் பண்ணிட்டு விநாயகருக்கு சந்தன காப்பெல்லாம் சாத்தி மலர்களையெல்லாம் சூடி அருகம்புல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிடணும் இதே படமாக இருந்ததுன்னா ப்ரோட்சணம் மட்டும் பண்ணினா போதும் தீர்த்த புரோட்சணம் பண்ணிட்டு சந்தன குங்குமம் சாத்தி மலர்களையெல்லாம் சூடி பூஜையில் உட்காந்து போகணும் இப்போது கும்பம் வச்சு மந்திரங்கள்லாம் படிக்க தெரிஞ்சவா என்ன பண்ணிக்கலான்னா விக்னேஸ்வர பூஜையை முடிச்சுட்டு அப்புறம் விநாயக பெருமானுக்கு சோடசோபசார பூஜைகள் பண்ணணும் சங்கல்பம் பண்ணி சோடசோபசாரம் பண்ணி வேற வந்து ஆவரண பூஜை தெரிஞ்சதுன்னா பண்ணலாம் மூலமந்திர ஜபம் மந்திரம் உபதேசம் ஆயிருந்துதுன்னா கணபதியோட மூலமந்திர ஜபங்களை பண்ணி கணேச ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் படித்து பூஜைகளை நிறைவு பண்ணிக்கலாம் இல்லை அவ்வளோலாம் தெரியாது அப்படின்னா வீட்டில் இப்போ நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் சுலபமாக பண்ணுறது என்னென்னா விநாயக பெருமானுக்கு முதல்ல விக்னேஸ்வர பூஜையை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு பிள்ளையார் கூட்டின்ட்டு தெரிந்த நாமாவளி விநாயகருடைய நாமங்கள் நாமாவளியில் அர்ச்சனை பண்ணணும் பதினாறு திருநாமங்களாவது சொல்லி அர்ச்சனை பண்ணணும் அதுவும் தெரியலன்னா விநாயகர் போற்றி தமிழில் கூட இருக்கு படிச்சுக்கலாம் படிச்சுட்டு விநாயகருக்கு அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அருகம்புள்ளால் அர்ச்சனை பண்ணுங்க பண்ணிட்டு தூபம் தூபம் காட்டுங்கோ நல்லா சாம்பிராணி போக காட்டிட்டு அப்புறம் தீபம் காட்டி நெய்வேத்தியங்கள் நெய்வேத்தியங்கள் விநாயகப் பெருமானுக்கு கொழக்கட்டை வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் அப்புறம் பழ வகைகள் என்ன பழங்கள்னாலும் பழ வகைகள் எல்லாம் வைக்கலாம் புட்டா வைக்கலாம் இப்படி எது உங்களால் முடியுமோ கொழக்கட்டை தான் இல்லை என்ன நெய்வேத்தியம்னாலும் விநாயகருக்கு பக்ஷணங்கள் எல்லாமே பிடிக்கும் பக்தியை தான் அவர் பார்ப்பார் அது எல்லாத்தையும் விநாயக பெருமான்னால் படித்து நிவேதி பண்ணி கற்பூரம் காட்டிக்கும் அப்புறம் தெரிஞ்ச ஸ்துதிகளை சொல்லி ஆராதனை பண்ணணும் தமிழில் பண்ணுறவா போற்றி படிச்சுட்டு நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு அப்புறம் விநாயகர் கவல் விநாயகர் துதிகள் நிறையா இருக்குது தமிழில் அப்புறம் காரிய சித்தி மாலைன்னு தமிழில் இருக்குது அதையும் படிக்கலாம் இந்த மாதிரி தமிழ் ஸ்துதிகள் படிக்கலாம் இல்லை ஸ்தோத்திரம் அஷ்டகம் இதெல்லாம் தெரியுங்கிறவா கணேச அஷ்டகம் கணேச பஞ்சரத்தனம் சங்கட கணேஷ் சங்கடகர கணேச ஸ்தோத்திரம் இருக்குது சங்கடநாசன கணேச ஸ்தோத்திரம்னு அந்த ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணலாம் அப்புறம் மூலமந்திர ஜபமாக இருந்ததுன்னா அதையும் ஜபம் பண்ணலாம் இதெல்லாம் ஸ்தோத்திரங்கள் என்னென்ன ஸ்தோத்திரங்கள் பண்ண முடியுமோ பண்ணலாம் க கணேச சகஸ்திரநாமம் தெரிஞ்சதுன்னா கணேச சகஸ்தரநாமங்களும் பண்ணலாம் இப்படி பண்ணிக்கலாம் இது வீட்டில் பூஜை பண்ணுறவா இதை பண்ணிக்கலாம் இல்லை ஏதோ சில காரியங்கள்னாலே இதை பண்ண முடியலை வீட்டில் வச்சு பண்ணுறதுக்கு சௌகரியங்கள் இல்லைன்னா பக்கத்தில் கோவிலில் கண்டிப்பாக எல்லா விநாயகர் கோயில்லையும் நடக்கும் அந்த கோவிலில் போய் அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுக்கலாம் இல்லை அந்த கோயிலில் நடக்க அபிஷேக ஆராதனைகளை பார்த்துட்டு விநாயக பெருமானை பதினோரு முறையாவது சுற்றி அவரை வந்து பிரதக்ஷணமாக வந்து விநாயகரை வழிபாடு பண்ணி அப்புறம் நீங்கள் வந்து ஆகாரம் எடுத்துக்கலாம் இப்படி பண்ணுங்க கண்டிப்பாக விநாயகருடைய பூஜைகளில் இருக்கணும் இப்போ இதை மாதம் மாதம் விடாமல் பண்ணணும் இப்போ இந்த மாதம் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மாதம் மாதம் அன்றைக்கி விரதத்தை அனுஷ்டிக்கணும் கண்டிப்பாக விநாயக பெருமானை நினைத்து பூஜை பண்ணணும் பகலில் தூங்கக்கூடாது கண்டிப்பாக மாமிஷங்களை எடுக்கப்படாது மாமிஷம் சாப்பிட்றவங்க அப்புறம் குளிக்காமல் எதையும் சாப்பாடக்கூடாது ஆச்சார அனுஷ்டானங்களோடு இருக்கணும் வெளியில் எந்த ஆகாரத்தையும் உட்கொள்ளக்கூடாது நீங்கள் வந்து இயற்கையான வஸ்துக்கள் பழங்களை சாப்பிடலாம் வெளியில் அடுத்த இருந்து வாங்கி சாப்பிட்றதோ இல்லை மற்ற இடங்கள்லையோ எச்சில் பண்டங்களை சாப்பிட்றதையோ பழைய இதை சாப்பிட்றதையோ கண்டிப்பாக விரத நாட்களில் கூடாது இதெல்லாம் விரதத்துக்கும் பொது தான் இருந்தாலும் இப்போது ஞாபகப்படுத்துக்கிட்டேன் ஏன்னா புதுசாக யாராவது கேட்குற வாழாக இருந்தால் அருகம்புள்ள அர்ச்சனை கண்டிப்பாக பண்ணணும் இப்படி சில விஷயங்கள்லாம் இருக்குது கண்டிப்பாக அதை நியமத்தோடு பண்ணினா விநாயக பெருமான் நம்மளுடைய சங்கடங்களை எல்லாத்தையும் கண்டிப்பாக வந்து குறைச்சி தருவார் ஏன்னா விநாயக பெருமானுடைய முக்கியமான விரதம் இதுதான் தான் அதனால் இதில் அன்னைக்கு விநாயகப் பெருமானை பூஜை பண்ணினா சகலவிதமான சங்கடங்களும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் படமாக இருந்தாலும் சரி விக்கிரகமாக இருந்தாலும் சரி கோவிலாக இருந்தாலும் சரி எது முடியுமோ அதை பண்ணினா கண்டிப்பாக வந்து விநாயகப் பெருமானுடைய அனுகிரகத்தினாலே சகலவிதமான சங்கடங்களும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும் அந்த மூஷிக வாகனனை நமஸ்காரம் பண்ணுங்கோ சகலவிதமான சங்கடங்களும் நீங்கி சந்தோஷமாக வாழணும்னு பிரார்த்திக்கிறேன் ஆக இதில் எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கேட்கணும்னு பிரார்த்திக்கிறேன் மூஷிக வாகன மோதகஹஸ்த சாமர கர்ண விளம்பிதூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே நன்றி வணக்கம்